வணக்கம், இது ஜென்டாக்ஸ் நிகழ்ச்சி. தமிழகம் தமிழ்நாடு தொடர்பான சர்ச்சைகள் முற்றுப்புள்ளிக்கு வந்துவிடும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையை தமிழ்நாடு ஆளுநர் தரப்புல இருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு ஒரு செய்தி குறிப்பை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு செய்தி குறிப்பு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் செய்தி குறிப்பு. 2023 ஜனவரி 4 ஆளுநர் மாளிகையில சமீபத்தில் நிறைவடைந்த காசியுடன் தமிழ் மக்களின் பழமையான கலாச்சார தொடர்பை கொண்டாடும் ஒரு மாத காசி தமிழ்ச் சங்கமம் விழாவில் பங்கேற்ற தன்னார்வ தொண்டர்களை பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில வரலாற்று பண்பாடு பற்றி பேசும்போது காசி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில உள்ள தொடர்பை குறிக்கிறதுக்கு தமிழகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். அந்த காலத்தில் தமிழ்நாடு என்பது இருக்கவில்லை, எனவே வரலாற்று பண்பாட்டு சூழல்ல தமிழகம் என்பதை மிகவும் பொருத்தமான வெளிப்பாடு என்ற கண்ணோட்டத்தில் குறிப்பிட்டேன். எனது கண்ணோட்டத்தை தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை போல பொருள் கொள்வதோ அனுமானம் செய்து கொள்வதோ தவறானது மற்றும் யதார்த்தத்துக்கு புறம்பானது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பேச்சின் அடிப்படை புரியாமல் ஆளுநர் தமிழ்நாட்டின் பெயரை மாற்றுவதற்கான பரிந்துரை என்னும் வாதங்கள் விவாத பொருளாகி இருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இந்த விளக்கம் அப்படின்னு உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. இது உண்மையிலேயே இத்தோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா, இல்லை இந்த விளக்க குறிப்பே வந்து இந்த செய்தி குறிப்பே ஒரு விவாதத்துக்கு வழிகோலுமா அப்படிங்கிறது தெரியல. என்ன இதுல வரவேற்கத்தக்க அம்சம் என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சா, முதல்ல அந்த ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான், மாண்புமிகு ஆளுநர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான். ஏன்னா பொங்கல் அழைப்பிதழ்ல, பொங்கலுக்கு முன்னால ஆளுநர் மாளிகையில் இருந்து வந்த அழைப்பிதழ்ல தமிழக ஆளுநர் மாளிகை, தமிழக ஆளுநர் அப்படிங்கிற சொற்கள் தான் இருந்தது. காசி தமிழ்ச் சங்கமம் விழால பங்கேற்ற தன்னார்வலர்களுக்கு அவர்களோட பேசிட்டு இருக்கும் போது தமிழகம் என்று சொல்வதுதான் சரியான குறிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன அந்த காலத்துல தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாருல்ல, அது அப்படியா? தமிழ்நாடு என்ற சொல்லை காசிக்கு போயிட்டு வந்த பாரதி வந்து எத்தனை இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறார் வந்து நம்ம எல்லாரும் பல முறை அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. நம்ம ஜென்ரல் மீடியாலேயே அதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். இது வந்து எப்படி அவங்க சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல. அன்று இல்லை அப்படின்னு சொல்றாரு அவர். அதாவது அவர் பேசியது தவறு அப்படின்னு உணர்ந்து இந்த செய்தி குறிப்பு வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தா அப்படி வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாடுங்கிறத பாரதி பயன்படுத்திருக்கிறாரு, அதற்கும் முன்னாலேயே தமிழ்நாடுங்கிறது சிலப்பதிகாரத்துல வந்திருக்குது போன்ற தகவல்கள்லாம் இருக்கு. இவர் அதை பயன்படுத்த விரும்பவில்லை. இவருக்கு தமிழ்நாடு பற்றியும் தமிழகம் பற்றியும் சொல்லி கொடுத்தவர்கள் அல்லது அவருக்கு அதை பாடமாக கற்பித்தவர்கள் அதை சொல்ல விரும்பவில்லை அல்லது தவறாக வழி நடத்தி விட்டார்கள், ஏதோ ஒண்ணு அதுல இருக்கு. அவராக இதை தேடி படித்திருந்தார் என்றால் அல்லது உரை எழுதி கொடுத்தவர்கள் சொன்னதை அப்படியே சொல்றாருன்னு வச்சுக்கலாம். அந்த உரை எழுதி கொடுத்தவர்கள் அல்லது அவருக்கு நண்பர்களாக இருந்து இது போன்ற விஷயங்களை சொல்லி கொடுப்பவர்கள் அல்லது அவர் அறிவாளிகள் என்று கருதி யாரிடம் இருந்து இன்புட்ஸ் வாங்குறாரோ அவர்கள் இதை தவறாக சொல்லி கொடுத்தார்கள்ங்கிற புரிதல் இப்பவாவது ஆளுநருக்கு வந்திருந்தது என்றால் இந்த செய்தி குறிப்புல இன்னும் கூடுதலான தகவல்கள் இருந்திருக்கும். எங்கெங்கெல்லாம் தமிழ்நாடுங்கிறது தொடர்பாக சர்ச்சை வந்தது, அதை அவர் எங்கெங்கெல்லாம் தவிர்த்தார் அப்படிங்கிறது எல்லாமே வந்திருக்கும். ஆனால் அதற்கு மாறாக அவர் இப்ப சொல்றது அந்த காசி தமிழ் சங்கமத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்தியில பேசும்போது சொன்னதுக்கு மட்டும்தான் விளக்கம் சொல்றாரு. தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த சட்டமன்றத்தில் நடந்த ஆளுநர் உரையில இருக்குல்ல, தமிழ்நாட்டு அரசு அப்படின்னு இருந்தது இடங்கள் எல்லாம் இந்த அரசுன்னு சொன்ன விஷயங்கள் இருக்கு. அங்க தமிழ்நாடு என்ற இடங்களை தவிர்த்த பகுதிகள் இருக்குது, அது தொடர்பாக வந்தது சர்ச்சை. அதுக்கப்புறம் ஆளுநர் அழைப்பிதழ் பொங்கல் அழைப்பிதழ் தொடர்பாக சர்ச்சைகள் வந்தது.
அது எல்லாம் அனுமானிக்கப்பட்டதா, அது எல்லாம் உண்மைக்கு புறம்பானதா, அதெல்லாம் யதார்த்தத்துக்கு புறம்பானதா, அனுமானிப்பது தவறானது அப்படின்னு சொல்றது எப்படி இந்த இடத்துல பொருந்தும் அப்படிங்கிறது தெரியல. யாரோ சிக்கல்ல மாட்டி விட்டாங்க, அதிலிருந்து விடுபட வேண்டும்னு அவர் விரும்பலாம். அதற்காக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களையும் அல்லது இது தொடர்பாக தமிழ்நாடு தமிழகம் தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்த தமிழ்நாட்டின் குடிமக்கள் அனைவரையும் அவர்களுடைய புரிதல் தான் தவறானது என்று குற்றம் சுமத்தும் விதமாக இப்படி ஒரு விளக்க குறிப்பு கொடுத்திருக்கிறது. விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவா, இன்னும் தொடர்ந்து நீடிக்க செய்யவா அப்படிங்கிற கேள்வியை தான் எழுப்புது. நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றது அந்த ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ரவி என்று இருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழகம்னு இல்லை. அந்த செய்தி குறிப்பு தமிழக ஆளுநர் வரல, செய்தி குறிப்பு தமிழ்நாடு ஆளுநரிடமிருந்து வந்திருக்கிறது. அதனால நான் அதை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றேன். மற்றபடி உள்ளுக்குள்ள அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சிக்கலாகத்தான் இருக்குது. முழுமையாக அவர் புரிந்து கொண்டு தன்னை திருத்திக் கொண்டார் மாற்றிக்கொண்டார் அப்படின்னு நினைப்பதற்கு இடமில்லை. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பேசக்கூடியவர்கள், அவரை ஆதரித்து பேசியவர்கள் எல்லாரும் இன்றும் இனிமேலும் அப்படி தொடர்ந்து பேசத்தான் செய்வார்கள் அப்படின்னு தான் தோணுது. ஆனா பொங்கல் அழைப்புகளை நியாயப்படுத்தியவர்கள் அல்லது அதுக்கு முன்னால பேசியதை நியாயப்படுத்தியவர்கள் எல்லாரும் இன்னும் தொடர்ந்து இதை பேசுவார்களாங்கிறது தெரியல. ஏன்னா தமிழ்நாடு பிரச்சனையை அவர் கிளப்பியதிலிருந்து அவருடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் சரிகிறது, ஆளுநர் செல்வாக்கு சரிகிறது, தமிழ்நாடு முதல்வர் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய செல்வாக்கு தான் இந்த பிரச்சனையில கூடுதலாக போய்கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அஸ் லாஸ்ட் இட்ஸ் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், பாஜகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலேயே சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, பரவலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாத சர்ச்சையில ஆளுநர் சிக்கி கொண்டார்னு, ஆளுநருக்கு மாறான ஆளுநருக்கு விரோதமான அவருடைய நிலைப்பாட்டுக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அதன் காரணமாக ஒருவேளை அவங்க வந்து இந்த திருத்த அறிக்கையை அல்லது விளக்க அறிக்கையை வெளியிட்டிருக்க கூடும் அப்படின்னு தோணுது. செல்வாக்கு குறைகிறது அப்படிங்கிற நிலைமையில இதையெல்லாம் திரும்ப வாங்கிக்கங்க, இயல்பாக போங்க. நீங்க மற்றபடி வழக்கமா பேசுவீங்களே அதெல்லாம் பேசிட்டு இருங்கன்னு கூட அறிவுறுத்தியவர்கள் சொல்லியிருக்க கூடும். அதனால பிற சர்ச்சைகள் அடங்கிய பேச்சுக்கள் தொடரும்னு தான் நான் நினைக்கிறேன். அரசியல் கருத்துக்கள் பேசுவாரு, அது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அரசமைப்பு சட்டத்துக்கு மாறான கருத்துக்களை பேசிக்கிட்டே இருப்பாரு. கட்சி அரசியல் தொடர்பாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறது கூட சொல்லியிருக்கலாம். அந்த வகையில இனி எப்படி நடந்து கொள்வார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதுதான் முக்கியமானது. இந்த பிரச்சனையில தமிழ்நாடு தமிழகம்ங்கிற பிரச்சனைக்கு ஓரளவுக்கு அவர் தரப்பிலிருந்து தொடர்ந்து அந்த சர்ச்சையை கிளப்ப மாட்டாரு அப்படின்னு நம்ம நம்பலாம்னு நான் நினைக்கிறேன். அரசியல் கட்சிகள் இன்னும் வந்து தீவிரமான கருத்துக்களை முன்வைக்கின்றன. ஆளுநரிடம் இருந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன்வைக்கின்றன. அது கட்சிகளுக்கு அந்த பொசிஷனிங் கரெக்டாக இருக்கலாம். தொடர்ந்து இது தமிழ்நாடு தொடர்பான சர்ச்சையை எழுப்ப மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு உகந்த வகையில நடந்து கொண்டால் போதுமானது அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. பட் அதற்காக நான் அரசியல் கட்சிகள் மன்னிப்பு கேட்கணும் ஆளுநர் அப்படின்னு கோரிக்கை வைப்பதை நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை. அது அவங்களுடைய ஸ்டாண்டு, அது அப்படி இருக்கிறது தான் சரி, அவங்க அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா மனம் மாறிவிட்டால் போதும், தவறு செய்வது மனித இயல்பு, தவறை உணர்ந்து திருத்தி கொண்டால் அது ரொம்ப மகிழ்ச்சி, அது ரொம்ப மனிதனுடைய சிறப்பான இயல்புன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது முழுமையாக மனம் மாறி நடந்த விளக்க குறிப்பா அப்படிங்கிறது தெரியல. அந்த மண் ஒட்டலை அப்படிங்கிற கதையாகவே தான் அந்த கதை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலை அப்படிங்கிற மாதிரியான விளக்கம் தான் அதுல இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. முழுமையானதாக இல்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆனாலும் அந்த அபிஷியல் பொசிஷன் இருக்குல்ல,
ஆளுநர் தமிழ்நாடு ஆளுநரா தமிழக ஆளுநரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு தமிழ்நாடு ஆளுநர் என்பதை ஆளுநர் மாளிகை ஏற்றுக்கொண்டது. அங்கிருந்து வரக்கூடிய குறிப்பு ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு, ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு அப்படின்னு தான் வருது. எவ்வளவு சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இயக்கம் நடத்துற மாதிரி நடத்த வேண்டிய அவசியம் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது தோணுது. அபிஷியலா நான் வகிக்கக்கூடிய ஒரு பதவி என்ன பெயரில் இந்தியாவில் அழைக்கப்படுகிறதோ அதே பெயரில் சொல்வதற்கு எனக்கு தயக்கம் வருகிறதுன்னா அப்புறம் நான் அந்த பதவியில எதற்காக இருக்கணும்? அந்த பதவியினுடைய பெயர்லேயே உங்களுக்கு சிக்கல் இருக்குன்னா அந்த பதவியில எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயல்பாக ஒரு மனிதனுக்கு கேள்வியாக வரும். அதனால அது தொடர்பான சர்ச்சையை இனிமேலும் ஆளுநர் வளர்க்காமல் ஆளுநர் தமிழ்நாடு என்ற பதவியிலே ஆர் என் ரவி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். இந்த செய்தி குறிப்பின் மூலமாக புதிதாக அதுல இந்த விளக்கம் தொடர்பாக சர்ச்சைகள் இருக்கு. அது அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருங்கிறது தெரியல, அதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. அரசு செயல்பாடு நிர்வாகம் எல்லாமே வந்து என்னென்ன சேவைக்கு எவ்வளவு காலம் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற காலத்துல ஒரு தவறை திருத்திக் கொள்ள, அதிகாரபூர்வமான பெயரை திருத்திக் கொள்ள 15 நாட்கள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த கேஸ்ல பாக்குறோம். அவர் சொல்ற மாதிரி இதுக்கு இது முற்றுப்புள்ளி வைக்குமா இல்லை தொடருமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். தொடரும் என்றே நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.